சவுஸ் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பல பொதுவான தகவல் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல தமிழகத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் புதிய மாற்றம் அறிமுகம், மக்கள் மகிழ்ச்சி. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஊரடங்கு சமயத்தில் பொதுமக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு முக்கிய மாற்றத்தை அதிரடியாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்பு மூலமாக கண்டிப்பாக மக்கள் அனைவரும் ஒரு மகிழ்ச்சியான தகவலாகவே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டி புஷ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரக்டாக கிடைக்கும். தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை ஊரடங்கில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் போக்குவரத்து சேவை அல்லது ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு வழங்கக்கூடிய இ பாஸ் முறையில் மாற்றம் வருமா என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் வந்து பெரிதும் போக்குவரத்து, அதாவது ஒரு இடத்திலிருந்து மற்றும் எல்லா சலுகைகளும் வழங்கப்பட்டிருந்தாலும் தமிழகத்தின் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பயணிப்பதற்கு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு போக்குவரத்து அவசியம் அல்லது மற்ற வழியில் வேறொரு போக்குவரத்து செல்வதற்கு இ பாஸ் முறையில் நடைமுறையில் மாற்றம் கொண்டுவரப்படுமா என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் பணிபுரிவதற்கு தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டாலும் வெளியில் செல்வதற்கு போக்குவரத்து சலுகைகள் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இந்த புதிய அறிவிப்பு வரவேற்கத்தக்கதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. தமிழக முதல்வரின் இந்த புதிய உத்தரவு தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் ஓர் மகிழ்ச்சியான தகவல். இந்த அறிவிப்பின் மூலம் அனைவருக்கும் எளிய முறையில் இ பாஸ் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் மாவட்டங்களுக்கு இடையே பயணிக்க விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ பாஸ் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருந்து வருவோருக்கு இந்த தளர்வு பொருந்தாது, ஏற்கனவே இருக்கும் நடைமுறையை பின்படுத்தப்படும். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு செல்வதற்கு இ பாஸ் வழங்குவதற்கு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது. ஆனால் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருந்து வருவோருக்கு இந்த தளர்வு பொருந்தாது என்றும் ஏற்கனவே இருக்கும் நடைமுறை பின்பற்றப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு கொரோனா தொற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான நோய் தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்தும் சிகிச்சைகளை அளித்தும் நிவாரணங்களை வழங்கியும் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார். நோய் தொற்றின் போக்கு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு பொதுமக்களின் ஒத்துழைப்பையும் நோய் தொற்றின் நிலையையும் கருத்தில் கொண்டு ஊரடங்கில் படிப்படியாக தளர்வுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. நோய் தொற்று பரவுவதை தடுக்க திருமணம், அவசர மருத்துவம், நெருங்கிய உறவினர் மரணம், பணி சம்பந்தமான பணித்தல், வெளியிடங்களுக்கு சென்று சொந்த ஊர் திரும்புதல் ஆகிய காரணங்களுக்காக மட்டும் மாவட்டங்களுக்கு இடையே பயணிக்க விண்ணப்பிக்கப்படும் இ பாஸ் விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்பவர்கள் கண்காணிக்கப்பட்டு நோய் தொற்று ஏற்பட்டால் அவர்களுடன் தொடர்புடையவர்களை கண்டறிந்து தனிமைப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பொதுமக்கள் முக்கிய பணிகளுக்கு தடையின்றி தமிழ்நாடு முழுவதும் பயணிக்க, அதாவது மாவட்டங்களுக்கு இடையே வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் ஆதார் அல்லது குடும்ப அட்டை விவரங்களுடன் தொலைபேசி எண்ணுடன் விண்ணப்பித்தால் இ பாஸ் அனுமதி எந்தவித தாமதமும் தடையுமின்றி உடனுக்குடன் விண்ணப்பித்த அனைவருக்கும் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்களின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவை அனைவரும் பொறுப்புடன் பயன்படுத்தி தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், தவிர்க்க இயலாத பணிகளுக்கு மட்டும் இ பாஸ்க்கு விண்ணப்பம் செய்து இ பாஸ் பெற்று பயணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் வந்து பெரிதும் ஏற்கக்கூடிய எந்த ஒரு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டாலும் பொதுமக்கள் பாதிக்கக்கூடியது போக்குவரத்து. இந்த போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு மாற்றமாக கருதப்படுகிறது. பஸ் போக்குவரத்து, அதாவது பொது போக்குவரத்து இயக்கப்படவில்லை என்றாலும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மற்ற வாகனங்கள் மூலமாக செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுவதற்கு இ பாஸ் கட்டாயம். அந்த இ பாஸின் மூலமாக வந்து ஒரு மாவட்டத்திலிருந்து வேறு மாவட்டத்தில் வேலைக்கு செல்பவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த சமயத்தில் தமிழக அரசின் இந்த புதிய அறிவிப்பானது வரவேற்கத்தக்க மாற்றமாகவும் கருதப்படுகிறது. வருகிற ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் இந்த மாற்றம் நடைமுறைப்படுத்தப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றிய தங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடிந்தவரை இந்த வீடியோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் புஷ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.